Why do I choose to be a Christian? நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகள் இருக்கிறது இல்லையா, ஆயிரக்கணக்கான தத்துவங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கானோர், ஏன் கோடிக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் தங்களை கடவுள் என்று சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அவர்கள் நடுவில் இயேசுவை என் தெய்வமாக நான் தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? வாட் இஸ் சோ டிஃப்ரெண்ட்? இயேசு எப்படி வித்தியாசமானவர், எப்படி இயேசு உன்னதமானவர், எப்படி இயேசு விசேஷமானவர்? பக்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தட்டுங்களேன், கொஞ்சம் தட்டுங்க, நான் சொல்றதுக்காக செய்யுங்களேன், தட்டுங்க, தட்டிட்டீங்களா? அவங்கள பார்த்து கேளுங்க, நீங்க ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறீங்க? நீங்க ஏன் கிறிஸ்தவனர் கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. அதுக்கு சரியான பதில் உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா இப்படி கொலை போட்ட அப்படி? இது கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்வி. Why are you a Christian? Why can't you be something else? Why? எதற்காக நீங்க இயேசுவை தெரிந்து கொண்டீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? Do you have a concrete reason? இது வந்து நல்லா கவனிங்க, இது மனசாட்சியை பற்றிய ஒரு பிரச்சனை, இது மனசாட்சியை பற்றிய ஒரு கேள்வி. இயேசுவோடு இருக்கிற உறவு என்பது ஏதோ உணர்ச்சி வசப்படுறதுனால நீங்க வந்து அவரை பிடிக்கும், அவரை பின்பற்றேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப், இது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நாம் அது எப்படி எடுத்துக்கிறோம்னு தெரியல. ஆனால் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்களான்னா, இந்த இயேசுவோடு அவங்க உறவு கொண்டு அவரை பின்பற்றி அவரை நேசித்து அவரை வந்து தெய்வம்னு தங்களை டிக்ளேர் பண்ணதுனால அவங்க பெற்றுக்கொண்டதை விட இழந்து போனதான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு வசனத்தின் பகுதி அவங்களுக்கு வாசிக்கணும்னு நான் நிச்சயமாக விரும்புகிறேன். நீங்கள் தயவுசெய்து ரோமர் எழுதின நிருபம் 8:35-39 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தயவுசெய்து ரோமர் 8:35-39 எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா இந்த பகுதியை? சீக்கிரமாக எடுங்க, அல்லது நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்து கூட வாசிக்கலாம், அப்புறமா எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஸ்க்ரீனை பார்த்து கூட சத்தமாக வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது எத்தனை பேர் உணர்ந்து வாசித்தீங்கன்னு தெரியல. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. யார் பிரிக்க முடியும்? முதல்ல சேலஞ்ச் கேட்கிறார், ஒரு சேலஞ்ச் கூப்பிடுறார், சவால் கூப்பிடுறார், யார் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் நிச்சயமா இருக்கிறேன், இந்த உறவை பற்றி நான் ரொம்ப நிச்சயமா இருக்கிறேன், இன்னொரு முழு மனசா நான் அதை நம்புறேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்புறேன், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ரொம்ப கமிட்டடா இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, அவ்வளவு தூரம் நான் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன். சரி, இவ்வளவு ஐக்கியமா இருக்கிறீங்களே, இயேசுவை இவ்வளவு நேசிக்கிறீங்களே, இவ்வளவு பின்பற்றுறீங்களே, அதனால உங்களுக்கு என்னங்க நன்மை கிடைச்சது, அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டால் அவர் போடுற லிஸ்ட் வந்து ரொம்ப கேட்குறக்கே பயமாக இருக்கு. அவர் சொல்கிறாரு, இந்த இயேசுவின் நிமித்தமாக தான் நாங்கள் எந்நேரமும் கொல்லப்படுறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எப்படியெல்லாம் கொல்லப்படுறோம், எப்படியெல்லாம் பாடுபடுறோம்னா, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும்
அப்படின்னு கேட்கும்போது உன்னை நீங்கள் நல்லா விளையும் கொழுங்க. கிறிஸ்தவனாக தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவைகள் பெரிதாக ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு இடத்துலையாகிலையும் இயேசு வந்து வாக்கு கொடுக்கல, நீங்க மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வந்தா உனக்கு இனிமே பசியே வராது, உனக்கு உடையில பிரச்சனையே வராது, உனக்கு எந்த ஒரு நாசம் மோசம் வராது, உனக்கு பட்டயம் வராது, உனக்கு வந்து எந்த உபத்திரம் வராது அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்கா? இல்லை. அவர் சொன்னார், என்னை நீ பின்பற்றணும்னா இருக்கிற சிலுவை பாடு எல்லாம் தூக்கி போட்டுட்டு என் பின்னால் வந்துரு, இனிமே உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. அவர் சொன்னார், என்ன ஒருவன் பின்பற்றணும்னா அவன் என்ன பண்ணணும்னா தன்னைத்தானே வெறுத்துட்டு தான் சிலுவை எடுத்துட்டு என்ன பண்ணணும், என் பின்னால் வரணும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக ஒன்றுமே கிடையாது. உண்மையாக பார்த்தா See, this is the problem. எல்லாரும் கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிக்கிறேன்றவங்கள ராமின்னு சொல்லுங்க. சரி, இப்போ இதுதான் பிரச்சனையே கிறிஸ்தவ லைஃப்ல. என்னன்னா, so many times we don't feel like following Christ. இயேசுவை பின்பற்றணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உணர்ச்சி வசப்படுற மாதிரி உணர்வு வர மாட்டேங்குது. இயேசுவின் மேல் உள்ள அன்புல அப்படியே உள்ளெல்லாம் பொங்க மாட்டேங்குது. சில தடவை சர்ச்சுக்கு வர்றது, ஆராதனை செய்யறது, பைபிள் வாசிக்கிறது, ஜபிக்கிறதுலாம் கூட இப்படி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குப்பா சார் எப்பவுமே அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் கிடையாது இல்லையா? அநேக வழியில் கிறிஸ்துவ பின்பற்றும் போது அது பயங்கர சோர்வாக இருக்கு, பயங்கர பாடு, தனிமை, போராட்டம், நிந்தை, அவமானம், இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் எதுக்கு, இந்த உறவை எதுக்கு வச்சுக்கிட்டு சும்மா கஷ்டப்படணும், வேற ஏதாவது வசதி கொடுக்குற மாதிரி நல்லா நமக்கு நன்மை கொடுக்குற மாதிரி உறவை தேடிட்டு போறது சும்மா எதுக்கு, இதோட உட்காந்து கஷ்டப்படணும் அப்படின்னு எத்தனை முறை தோணிருக்கு? எத்தனை முறை நம்ம வந்து நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? நிறைய இடங்கள்ல இல்லையா வெக்கமா இருக்கு. உண்மை அது. நீங்க போய் ஒருவேளை நீங்க நிறைய பேர் நான் சொல்றது ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, வாலிப பிள்ளைங்களை போய் கேளுங்க. ஏன்னா அவங்க காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு வர்ற பரிகாசம், நிந்தை, அவங்கள எல்லாம் தூக்கி ஒதுக்கி வைக்கிறது, அவங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் கேட்கும் போதுல நம்ம எல்லாம் கிறிஸ்தவன் சொல்றதுக்கே நிறைய பேருக்கு வெக்கமாயிடும். இது வந்து எந்த அளவுக்கு போயிடுது அப்படின்னு கேட்டா, நான் உண்மையான போராட்டத்தை சொல்கிறேன். நான் நிறைய பிள்ளைங்களோட பேசும்போது சொல்கிறேன், அவங்க கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க, அங்கிள் நான் வந்து வேஷம் போடுறணும்னு யோசிக்கிறேன், நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது வேறு மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன், ஏன்னா என்னால் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, என் தோற்றத்தை நான் மாற்றிக்கிறேன், நான் வந்து என்னுடைய வெளிப்பாடை நான் மாற்றிக்கிறேன், ஏன்னா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, கண்ணா அப்படின் கேள்வி கேட்குறாங்க அங்கிள், என்னால் வந்து பதில் சொல்ல முடியல, ஏன் நீ வந்து அந்த மதத்தை போய் நீ பிடிச்சுக்கிட்ட, ஏன் நீ வந்து கிறிஸ்தவனா இருக்கிற, யார் உன்னை கிறிஸ்தவன் ஆக்குறதுக்கு காசு கொடுத்தா, யார் உன்னை மாத்தனா, ஏன் நாங்கெல்லாம் நல்லா இல்லையா, அங்க போய் என்ன கண்ட, என்ன வாழ்ந்துட்ட நீனு, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ள மனசு ஆடிடுது. உண்மையாகவே நம்ம கரெக்டான இடத்துல தான் இருக்கிறோமா, நம்மெல்லாம் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோமா, இல்லை இதை விட வேற ஏதாவது நல்ல ஆப்ஷன் இருக்கா, பெட்டர் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா யோசிக்க தோணுதா இல்லையா? உங்கள் நிறைய பேருக்கு போராட்டமே இல்லை போல இருக்கு. ஆனால் போராட்டம் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் இட் ரியலி ரியலி ஷேக்ஸ் யூ அப். சில தடவை நல்ல பல வருஷங்கள் தேவனோடு நடந்து கிறிஸ்தவனாகவே இருந்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வருஷம் பயணம் பண்ணவங்க வாழ்க்கையின் பேர் அடிகளை படும்போதில் அவங்க விசுவாசமே அசைக்கப்படுறது. இது என்னங்க, இது நான் என்ன குறை வச்சேன் ஆண்டவருக்கு, எப்படி இதை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்தார், என்னை பதில் சொல்ல முடியாதபடி நிறுத்திட்டாரு, இந்த உறவெல்லாம் தேவையா, நம்ம கிறிஸ்தவன்னு சொல்கிறதுக்கு நம்ம சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறக்கு ஒரு சாட்சி கூட இல்லாமல் போயிடுச்சே, என்னங்க இது கிறிஸ்தவம், என்னங்க இது இயேசுவை பின்பற்றுறது, இயேசுவோடு உள்ள உறவுனா என்னங்க, நம்ம இப்போ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இயேசுவோடு நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னோடனே முகமே அப்படி ஒரு பிரகாசமாயிடணும், வாழ்க்கையெல்லாம் பயங்கர பிரகாசமாயிடணும், பொருளாதாரம்லாம் தலைகிற மாறிடணும்,
பார்க்குறவங்களாம் ஆணு வாயை பிழந்து நம்மளை பார்க்கணும், பா இப்படி மாறிட்டியா என்னை கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சராக மாறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? அப்படி தான் நம்பி ஓடி வர்றோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா டல்லாக இருக்குது, என்ன ஒன்றுமே இல்லை, என்னமோ சொன்னாங்க அவரை பற்றி, பயங்கரமாக பேசுனாங்க, ஒன்றுமே இல்லையே. உண்மை என்னென்னா, நாம் எதிர்பார்க்கிறபடி எந்த எக்ஸைட்மெண்ட்டும் பெருசாக இங்கே இல்லை. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, தேவனோடு நாம் செய்கிற உடன்படிக்கைன்றது எக்ஸைட்மெண்ட்டுடைய பேசிஸில் கிடையாது, நாட் இமோஷனல். இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஃபீலிங்ஸ் அடிப்படையில் நம்ம இயேசுவை தேடுறதையோ பின்பற்றுறதையோ அவரை வாஞ்சிக்கிறதையோ அவரை நேசிக்கிறதையோ அவருடைய வார்த்தைகளை கேட்கறதையோ அவருக்கு பின்பாக நம்ம பின்பற்றி போகிறதையோ கர்த்தர் விரும்பவே இல்லை. ஏன் ஞானஸ்தானம் எடுக்க நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப நல்ல ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு, அதனால் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்கிறது சரியான வார்த்தை கிடையாது. ஏன்னா பைபிள் சேஸ் அந்த கவனன்ட் வந்து தேவனோடு செய்கிறத உடன்படிக்கின்றது ஃபீலிங்ஸில் கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறதில்ல, நல்ல மனசாட்சியோடு செய்யணும். அப்போ நம்ம கான்ஷியன்ஸில் வந்து நான் ஏன் ஒரு கிறிஸ்தவனாக மாற விரும்புகிறேன், ஏன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறேன், ஏன் கிறிஸ்துவோடு நான் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறேன் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கணும்? தெளிவு. Why do I choose to be a Christian? ஏன் நான் கிறிஸ்தவனா இருக்க தீர்மானம் எடுக்கிறேன்? நீங்க மேலோட்டமான உணர்ச்சி வசப்படுற நிலையில கிறிஸ்தவத்தை வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன காற்று அடிச்சா கூட விழுந்துருவீங்க. இயேசு அப்படி இருக்கணும்னு விரும்பல. ஏன்னு சொன்னா அவர் சொல்றாரு, புத்தி இல்லாதவன் அப்படிதான் இருப்பான், மணல் மேல கொண்டு தான் வீட்டை கட்டிட்டு காற்று வந்த உடனே என்ன பண்ணுவான், எல்லாம் பொத்துன்னு விழுந்துரும், மழை அடிச்சா விழுந்துரும், வெள்ளம் வந்தா விழுந்துரும். அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. அவர் சொன்னாரு, சில பேர் இருக்காங்க வழி அருகே இருக்காங்க, அவங்க வசனம் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படி கேட்டே இருப்பாங்க, பாதியில விட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க எப்படின்னா கற்பாறை மாதிரி இருப்பாங்க, வசனம் விழும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே பயங்கர எக்ஸைட்டடாக என்ன பண்ணுவாங்க, உடனே பலன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சின்ன போராட்டம் பிரச்சனைன்ற முள் அப்படி தொட்ட உடனே என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே கருகி போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு ஆண்டு விரும்பவும் இல்லை. இன்னைக்கு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, இன்னைக்கு சபையும் கிறிஸ்தவ உலகமும் எப்படி மாறிச்சேன், எக்ஸைட்மெண்ட் பேசிஸில் ரன் பண்ணுது. எக்ஸைட்மெண்ட், ஒரு செய்தி கொடுத்தா எல்லாரும் போய் குதிக்கிற மாதிரி செய்தி கொடுக்கணும், புரியுதுங்களா? பாட்டு பாடும் போது கட்டுக்கே அடங்க முடியாதபடி பாட்டு பாடி கண்ட்ரோலே இழந்து விழுந்துடணும், அப்பதான் ஆண்டவருக்கும் நமக்கு ஏதோ ஐக்கியம் இருக்கு அப்படின்ற ஃபீலிங்ஸ்ல நம்ம நிறைய பேர் ரன் பண்றோம் இல்லையா. சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நீங்க நல்லதான் பிரசங்கம் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு அந்த 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 இது இல்லை பாஸ்டர், அந்த பவர் இல்லை, இந்த பவர் காமிச்சாலே எல்லாம் ஒழுங்கிருது என்ன, அது இல்லை பாஸ்டர், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அப்படி பவர் காட்டணும் பாஸ்டர் அப்படின்னா. அப்போ நம்ம பொதுவாக என்னென்னா, நம்ம அந்த மாதிரி அப்படி அசைச்சு அப்படி எல்லாரையும் அப்படி சீட்லேருந்து அப்படியே உட்காரவே முடியாதபடி துள்ள வச்சுட்டா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதான் வேலிடான கிறிஸ்டியானிட்டின்னு நினைக்கணும். ஆனால் என்னென்னா, இங்கே துள்ள முடியுது, வெளியே போனால் துள்ளுதல் வரமாட்டேங்குது, வீட்டுக்கு போனால் எல்லாம் ஆடி அசைஞ்சு என்ன என்ன நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னு தானே இருக்கு. ஸோ கிறிஸ்தவம் என்பது ஒருத்தரை வந்து அப்படி துள்ள வைக்கிறதோ உணர்ச்சி வசப்பட வைக்கிறதோ கிடையாது. சில பேர் அப்படி உள்ள போயிட்டு வந்து ஃபயரா இருக்கு, நல்லது தான், ஆனால் அந்த ஃபயர் அந்த வாரம் ஃபுல்லாக தொடருதா, அங்கே தான் விஷயமே இருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, நிறைய பேர் கல்யாணம் மேடையை பார்த்தீங்கன்னா பயங்கர அலங்காரமாக இருக்கும், அதுக்கு பல லட்சங்கள் செலவாயிடும், ஒரே மின் விளக்குகள் என்ன, ஒரே ஜிகுனா தான், ஒரே என்ன லைட்டு, எல்லா லைட்டும் இருக்குது, டிஸ்கோ லைட் இருக்குது, அது சீரியல் லைட் இருக்குது, பயங்கரமாக அலங்காரமான மேடை தான், ட்ரெஸ் எல்லாம் தக தகன்னு இருக்குது. ஆனால் எல்லாம் முடித்து ஒரு வாரத்தில் எப்படி இருக்கு, என்ன டல்லாக இருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு வாழவே பிடிக்கலை. அப்போ உண்மையான கல்யாணன்றது திருமண மேடை கிடையாது இல்லையா, அது அனுதின வாழ்க்கை. ஏன்னா இந்த அலங்காரமும் இந்த ஆடம்பரமும் இந்த ஆரவாரமும் ஒரு நாள் என்ன பண்ணிடும், அடங்கிடும். அதை நான் 24 மணி நேரம் ரன் பண்ண முடியாது. குடும்பத்தை 24 மணி நேரம் மண்டபத்தில் நடத்த முடியுமா?
டெய்லி போய் ரிசப்ஷனுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? டெய்லி எல்லாம் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருக்க கிடையாது. உண்மையான உறவு அப்படின்றது அந்த ஜிகனா விளக்கு இருக்காது, பெரிய வரவேற்பு இருக்காது, ஆனால் அது அனுதின உறவாக கட்டப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதுதான், உண்மையான உடன்படிக்கை அதுதான். அப்போ நான் இப்போ திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், எதற்காக நம்ம உடன்படிக்கை பண்ணணும்? இந்த மின்விளக்குக்காகவா, அல்லது ஒரு பண்டிகையின் ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம வாழ்கிறதுக்கா? எதுக்காக உடன்படிக்கை பண்ணணும்? இன்னொரு விதமாக சொன்னால், எதற்காக நான் இயேசுவை பின்பற்றணும்? ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை பின்பற்றுறது ரொம்ப ஈஸி இல்லை, இயேசுவை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப். அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனாலும் இந்த பவுலை போன்றவர்கள்லாம் ஏன் தான் உயிரையே கொடுக்கற கூட ரெடியாக இருந்தாங்க? என்ன வந்தாலும் அந்த இயேசுவின் அன்பை விட்டு எங்களால் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாதுன்னு எங்க சொன்னாங்க? என்ன என்ன இருக்குது அதில், அந்த உறவில் என்ன இருக்குது? இது ரொம்ப முக்கியமாக சிந்திக்க வேண்டிய காரியம். ஏன் தெரியுமா? அதே 1 பேதுரு 3:21 ஞானஸ்தானத்தை பற்றி எழுதும்போது 15 வசனத்தில் கொஞ்சம் முன்னால் வாசித்தீங்கன்னா, அங்கே எழுதுறாரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணிட்டு உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் எப்படி இருங்க? சத்தமாக சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? அப்போ நம்மளை கேட்பாங்களாம், நீ எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்த? நீ எதுக்கு கிறிஸ்தவனாக இருக்க? நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற? நீ எதுக்கு பைபிள் தூக்குற? இவ்வளோ கஷ்டப்படுறிய, ஆணு தினமும் கொல்லப்படுறோம், பின்ன எதுக்கு உனக்கு இந்த கிறிஸ்தவம்? வை எப்பயாவது அதை யோசிச்சிருக்கீங்களா நீங்க? வை ஆம் ஐ எ கிறிஸ்டியன்? ஆர் வை டு ஐ சூஸ் டு பி எ கிறிஸ்டியன்? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தொழுக்கு தப்பா நினைக்காதீங்க, கிறிஸ்தவ குடும்பத்திலே நம்ம பிறந்துட்டு நம்மளை வந்து எந்த கோயிலுக்கும் கூட்டு போல, மசூதி கூட்டு போல, அல்லது நாத்திகனா நம்மளை வளர்க்கலை, சின்ன வயசுலேருந்தே சண்டே ஸ்கூலில் சேர்த்து விட்டு பாட்டுங்களை பாட வச்சுட்டு வசனங்களை மனப்பாடம் வச்சு, இப்போ என்ன மாதிரி ஆளுங்க வந்தால் 90 நாளில் பைபிளை படிக்க வச்சு, 40 நாளில் பைபிள் படிக்க வச்சு, 180 நாளில் பைபிள் படிக்க வச்சு, வார வாரம் சர்ச்சு கூட்டம் வந்து நம்ம என்ன ஆகிட்டோம், பழகிட்டோம் அப்படியே இல்லையா? நான் இந்த சந்ததிக்கிட்ட விசேஷமாக பேசுகிறேன், அங்கிள் நான் ஏன் சர்ச்சுக்கு வரேன்னா, வீட்டிலேருந்து கிளப்பி விட்டாங்க அங்கிள், தூங்க விட மாட்டேங்கிறாங்க, எழுப்பி விட்டு போடா சர்ச்சுக்கு போ, நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலானோ உன சாப்பிட விட மாட்டேன், மத்தியான சாப்பாடு கிடையாது, போ வீட்டில் போட்டு தூங்குறதுனா தூங்கு. அதையும் மீறிட்டு சில பேர் தூங்கிடுறாங்க, சாப்பாடு இல்லாட்டு பரவாயில்ல. அப்போ நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் சொல்லப்படுற இடங்கள்ல நிறைய பேருக்கு உண்மையான கேள்வி என்னன்னா, வை ஆம் ஐ எ கிறிஸ்டியன்? ஏன் எங்க அப்பா சொல்றதுனால நான் கிறிஸ்தவனா இருக்கேனா? அல்லது எனக்கே ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு தோணுதா? ஞானஸ்தானன்றது சில பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா, பிள்ளைங்கிட்ட 13 வயசாச்சு, 15 வயசாச்சு, 18 வயசாச்சு, நீ கேர்ஃபுல்லாக ஜோம் பண்ண ஆர்மி, சீக்கிரமாக நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ அவங்களும் பசங்களும் என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா, பிள்ளைங்க என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா, ஓ 18 வயசாச்சு, கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னது தான், ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சர்ச்சில், அதனால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துடணும். வெளியே ஏதாவது ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களை இவனுக்கு விரும்பிட்டாலும், பையன்களை விரும்பிட்டாலும், அவங்களோட ஃபஸ்ட்டு சொல்கிறது எனக்கு பாரு, நீ வந்து கிறிஸ்தவ கல்யாணத்தை நான் ஒத்துக்குவேன், ஏன்னா அப்போ நான் என்ன செய்யணும்னு அவன் கேட்டானா, நீ சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணு, ஞானஸ்தானம் எடுத்துரு. அது இப்போ ஒரு புது மெத்தட் என்னென்னா, 3 மாதம் வரணும் நீ கண்டிப்பாக, ஆனால் இது ஒரு புது ரூல் வேற கொடுத்துரு, 3 மாதம் நீ சர்ச்சுக்கு வரணும், நீ வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுடணும், என்ன பண்ணணும் அப்புறமா, ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், முக்கிய எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்பா நம்ம வே கிளியர் தான், அதுக்குமா கிறிஸ்தவ கல்யாணம், அதுக்கப்புறம் கிறிஸ்தவ குடும்பம், அப்படியா? என்ன நினைக்கிறீங்க நீங்க, இது நல்ல மனசாட்சியில் செய்யற உடன்படிக்கையா, இது நம்மளே வஞ்சித்துக்கிறதுக்கு செய்யற உடன்படிக்கையா? பவுல் சொல்றாரு, எல்லாரும் முங்குறாங்க நீங்களும் போய் முங்காதீங்க, எல்லாரும் சொன்னாங்க நீங்களும் போகாதீங்க, நல்ல மனசாட்சியோடு செய்யுங்க. அப்பனா இயேசுவை பின்பற்றுறது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கிடையாது. இயேசுவை பின்பற்றுறதுக்கும், அவரை தெரிந்து கொள்றதுக்கும், அவரோட உடன்படிக்கை பண்றதுக்கும், அவரோட உறவு கொள்றதுக்கும், அவருக்காக கொல்லப்படுறது கூட ரெடியா இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சில ஆர்குமெண்ட்ஸ் வைக்க போறேன். Why should you choose Christ?
எதற்காக நீ இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக நீ அவரை நேசிக்க வேண்டும், ஏன் அவரோடு நீ உடன்படிக்கை பண்ண வேண்டும், ஏன் அவரோட உறவை நீ துவக்க வேண்டும், ஏன், வாட் இஸ் சோ டிஃபரண்ட் அபவுட் ஜீசஸ், இயேசுவிடத்தில் விசேஷமானது என்னங்க, உலகத்தில் கிடைக்காதது அவற்றை என்ன இருக்கு, இந்த உறவை நீ தேடி நாடி முழு மனசாட்சியோடு பின்பற்றி வர்றதுக்கு என்னங்க காரணம். இன்றைக்குள்ள செய்தி, புதிதாக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு மாத்திரம் இந்த செய்தி கிடையாது. சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னு கேள்வியோடு வந்திருப்பீங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த செய்தி